இன்னைக்கு அம்மாவோட பர்த்டே வேற. நாங்க வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸாக வந்து இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுறோம். அம்மாவோட பர்த்டே வந்து எப்பவுமே வந்து மாமி வீட்டிலேருந்து தான் வந்து கேக் வரும் அம்மாவுக்கு. அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கேக்கும் புடவையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதாவது அம்மாவோடைய தம்பி, அவங்க மாமி வந்து அம்மா மாமாவோட ஒய்ஃபு, அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. அதை விட இனிமேல் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷராக இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து மாடர்ன் எக்ஸாம் வச்சுட்டாங்க வேறு. அதனால் எனக்கு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு, அந்த ஆப் லாகினே ஆகலை எனக்கு. அது ஒரு டென்ஷன்னால எனக்கு வந்து இன்றைக்கி மூட் அவுட்டாகவே இருந்துச்சு. இப்போ ஈவினிங் தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன் அம்மாவோட பர்த்டே. அந்த ஒரு ஏதாச்சும் ஒன்றாலே மூட் அவுட் ஆகிடுது. இன்றைக்கி காலையிலேருந்தே எனக்கு மூட் அவுட்டாக இருந்துச்சு. நான் கோவிலுக்கு போக வேண்டியது, அம்மா கூட ஜாலியாக போயிருப்பேன், இன்றைக்கி போவே இல்லை. அம்மா வந்து வடிவடி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி, நீ தான் வரல மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு. அம்மாவோட பர்த்டே எப்படி நீங்கள் விஷ் பண்ணுங்க அம்மாவோட பர்த்டேக்கு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச சிம்பிளாக நாங்கள் வந்து அம்மாவோட பர்த்டே வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு. மார்னிங் வந்து அம்மா இந்த புடவை தான் கட்டியிருந்தாங்க, கோயிலுக்கு போயிருந்தாங்க. மாமி இந்த புடவை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அப்பா ப்ரெசென்ட் பண்ணது. சைடில் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, நான் சும்மா எடுத்தேன். நாங்கள் 5 பேரும் வந்து லைனாக நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தோம். கேக் இந்த கேக் தான் வந்து அம்மா கட் பண்ணாங்க. மாமி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க இந்த ரெட் வெல்வெட் கேக்கை. எங்கள் சித்தி, எங்கள் மாமி, சித்தி வந்து உடம்பு சரியில்லைன்னா டல்லாக இருந்தாங்க. அத்தை கூட்டுங்க. கேக் நல்லா இருக்குப்பா. நாங்கள் வந்து குரூப்பாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம், செல்ஃபியும் எடுத்துக்கிட்டோம். இந்த 2 குட்டீஸ் வந்து மாமாவோட பசங்க, ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. அவங்க தான் வந்து என்னோடய குருவே. எங்கள் அம்மா வந்து ஒரு சமைக்கும் போதும் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். எங்கள் அம்மா செமையாக சமைப்பாங்க, அதனால் நான் பார்த்து கற்றுக்கிறது தான் வந்து நான் வந்து சமைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இன்றைக்கி செஞ்சுருக்காங்க சிக்கன் பிரியாணி. 3 கிலோ கறி, 3 கிலோ வந்து அரிசி போட்டிருக்காங்க, மொத்தம் வந்து 6 கிலோ. அது வந்து 20 பேர் வந்து சாப்பிட்லாம் சிக்கன் பிரியாணி. செமையாக செஞ்சுருப்பாங்க எங்கள் அம்மா. வீடியோவில் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மட்டனும் இதே போல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்கன் சாப்பிடாதவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. எண்ணெய் வந்து பிரியாணிக்கு வந்து கம்மியாகவும் ஊற்றாமல் நிறையவும் ஊற்றாமல் மீடியமாக ஊற்றணும். அம்மா வந்து 400 ml ஊற்றினாங்க. 3 கிலோ அரிசி, 3 கிலோ கறின்றதுனால எண்ணெய் வந்து 400 ml ஊற்றிருந்தாங்க. அதுவே வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுறதுனா 400 ml எண்ணெயே ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை வந்து 1/4 கிலோ அறுத்துருந்தாங்க. வெங்காயம் 1 கிலோக்கு 1/4 கிலோ கணக்கு சொன்னாங்க அம்மா. அவர் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 5 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஒரு 5 ஒரு 6 உங்களுக்கு எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களாம் இருந்தால் பச்சை மிளகா 10-15 கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம், அதனால் பச்சை மிளகா வந்து அம்மா கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போது
ஒரு 4 ஸ்பூனு 3 ஸ்பூனும் சேர்க்குறாங்க. இஞ்சி பூண்டு தாங்க பிரியாணிலேயே வந்து ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். இஞ்சி பூண்டு புதினாவும் அது ரெண்டுமே செம்மையாக இருக்கும். நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த பிரியாணியே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளியும் அதே மாதிரி தான், 1/4 கிலோ மா 1 கிலோக்கு கணக்கு தக்காளி வந்து நிறைய சேர்த்துருக்காங்க. தக்காளி வந்து டேஸ்ட் கொடுக்கணுன்றனால வெங்காயம் வந்து இந்த இதில் வந்து 1/4 கிலோ சேர்த்துருக்காங்க. தக்காளி வந்து 1 கிலோ வந்து அறுத்து வச்சுருந்தாங்க அம்மா, 1 கிலோ வந்து சேர்த்துருக்காங்க தக்காளி. நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விடணும், அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். புதினா கட்டு வந்து ஒரு 2 கட்டு போல் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா அதை தண்ணியில் போட்டு அலசிட்டு நிறையவே சேர்த்துக்கோங்க. புதினா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் வந்து நல்லது தான். புதினா வந்து எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் நிறைய சேர்க்கறதுல நீங்கள் வந்து அதுவும் ரொம்ப சேர்க்காமல் மீடியமாக நம்மளுக்கு தெரியும் இந்த இவ்வளோ சேர்த்தா போதும்னு சொல்லி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் வந்து கொத்தமல்லி நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் நல்ல ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு, அதனால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கறி வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருக்காங்க. தயிர் ப்ளஸ் வெறுமிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருக்காங்க. இது உப்பு கொஞ்சோண்டு நல்லா வந்து கலரி அப்படியே ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஊற வச்சுருக்காங்க. 1 ஹவர் போல் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கறி வந்து நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும், சக்கை மாதிரி இருக்காது. ஒரு ஒரு பிரியாணியில் வந்து கறி வந்து என்னதான் வந்து சேர்த்தாலும் சக்கை மாதிரி இருக்கும், இது சக்கை மாதிரி இருக்காது. நாங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது. 3 கிலோ அரிசி வந்து இந்த குண்டாவில் தான் நாங்கள் அளந்தெடுத்தோம். அந்த ஒரு குண்டால் அரிசி இருந்தது, அந்த குண்டா ஃபுல்லாக இருந்தது 3 கிலோ அரிசி. அப்போ அந்த குண்டா அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க, கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. நீங்களும் எந்த இதுவில் பாத்திரத்தில் அரிசி சேர்க்குறீங்களோ அந்த அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும் போது சைடில் வந்து சிக்கன் 65 செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா, அதனால் காட்டினேன் உங்களுக்கு. சிக்கன் 65 எல்லாருக்கும் பொதுவாக செய்ய தெரியும், அதனால் சும்மா காட்டினேன். அரிசியும் வந்து சேர்த்துருக்காங்க, சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதி வந்த உடனே கொஞ்சம் அரிசி சேர்த்துருக்காங்க. தண்ணி வந்து கொதித்த பிறகு அரிசி சேர்த்துட்டு இப்போ வந்து 1 ஸ்பூன் 3 ஸ்பூனும் 2 ஸ்பூனும் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு கணக்கு சொல்லுவோம், உப்பு வந்து உப்புலாம் வந்து பதமாக பார்த்து போட்டால் தாங்க அதோடய சுவையே நல்லாயிருக்கும். லெமன் எலுமிச்சை பழம் வந்து ஒரு 2 வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்து ஊற்றியாச்சு, லாஸ்டில் தான் சேர்க்கணும். அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு 4 ஸ்பூன் போல். அதுக்கப்புறம் டம் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா, நான் சரியாக வீடியோவே எடுக்கலை, காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். தண்ணி வந்து ஊற்றுனப்போ எப்படி இருந்தது, இப்போ நல்லா பாதி வேக்காடு வெந்திருக்கு பிரியாணி, கலரி விட்டுறாங்க. இப்போ வந்து கேசரி பவுடர் கலந்து ஊற்றிட்டாங்க மேலே, டம்லேருந்து எடுத்து நல்லா கலரி விடுறாங்க பாருங்கள். நல்லா பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டே எங்களுக்கு பிடிச்சிருந்தது பிரியாணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ரோ தின்ரோ சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ரோ தின்ரோ சேனல் சேனல் பேர்